ஜெல்லி மீன்கள் ஜெல்லி மீன் இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சொரி மீன் அப்படின்னு பேர் இந்த மீன் ஒருத்தரை வந்து கடிச்சிது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சொறி மாதிரி ஏற்பட்டு பெரிய அரிப்பு ஏற்பட்டு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மீன் வந்து இந்த ஜெல்லி மீன் அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்தும் இருக்குது அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க அது எதுக்கு பொருந்துமோ இந்த ஜெல்லி மீனுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜெல்லி மீன்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் கடலில் இருக்கக்கூடிய மீன்கள்லேயே மிகவும் அழகான வசீகரமான தோற்றமுடைய ஒரே மீன் எது அப்படின்னா இந்த ஜெல்லி மீன்கள் தான் இந்த ஜெல்லி மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா கடலில் உள்ள ஜெல்லி மீனாக இருந்தால் அது ஒருத்தரை கடிச்சிது அப்படின்னா அது ஒரு மேலே ஒருத்தர் மேலே பட்டுச்சினாலே அவங்களுக்கு மிகப்பெரிய சுவாசத்தில் பெரிய ஒரு மாறுதலை ஏற்படுத்தி இதய அடைப்பு ஏற்பட்டு மரணிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போகக்கூடிய அபாயகரமான ஒரு மீன் எதுன்னா அதுவும் இந்த ஜெல்லி மீன் தான் மனிதனை ஒரு முப்பது வினாடிகளுக்குள் மரணம் சம்பவிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஷத்தன்மை உடைய ஒரு மீன் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஜெல்லி மீனை சொல்லலாம் இந்த ஜெல்லி மீன்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடற்கரை பாம்பன் கடற்கரை தேவி தேவிப்பட்டினம் கடற்கரை போன்ற இடங்களில் அதிகமாக காணப்படுகிறது இதுதான் இப்போ இங்கே உள்ள மக்களுக்கான பெரிய பிரச்சனையாகவும் மாறியிருக்கு ஒரு இடத்துல ஜெல்லி மீன் இருக்குது அப்படின்னா சுறா மீன் திமிங்கலம் கூட பயந்து ஓடி போகுமா அப்பேற்பட்ட அபாயகரமானது இந்த ஜெல்லி மீன் இந்த ஜெல்லி மீன்களில் இரண்டாயிரம் வகைகள் இருக்கிறது கண்ணுக்கே தெரியாதது மாதிரியான ஜெல்லி மீன்களும் நீரில் இருக்கிறது அதனால் எங்கேயாவது கடற்கரைக்கு போனோம் குளிக்கிறோம் அப்படின்னு எங்கேயாவது இறங்கிடக்கூடாது நம்ம ஏன்னா அங்கே கண்ணுக்கு தெரியாத ஜெல்லி மீன் இருந்து அது நம்முடைய உடலில் பட்டால் அதன் பிறகு நாம் சந்திக்க வேண்டியது பெரிய அபாயகரமானதாக இருக்கும் இப்போ இந்த ராமநாதபுரம் மாவட்டம் இந்த கடற்கரை எல்லாம் ஜெல்லி மீன்கள் அதிகமாக இருக்கிறதுனால என்ன பிரச்சனைனா அங்கே மீன்களினுடைய இனப்பெருக்கம் சரியாக நடப்பதில்லை அதனால் வந்து மீனவர்களுக்கு போதுமான அளவுக்கு மீன்கள் வந்து கிடைக்கிறது இல்லை அவங்க வலையில் அதனால் இந்த ஜெல்லி மீன்களை அழித்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கோரிக்கையை அவங்க வந்து முன் வச்சிருக்கிறாங்க இந்த ஜெல்லி மீன்கள் கடலில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் கொடைக்கானலில் உள்ள அந்த நட்சத்திர ஏரியிலையும் இந்த ஜெல்லி மீன்கள் இருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி வருது வேலூரிலேருந்து சுற்றுலாவுக்காக போன ஒரு பள்ளி மாணவன் அந்த ஏரியில் ஜெல்லி மீன் இருப்பதை பார்த்து அதை கண்ணாடி பாட்டிலில் எடுத்துகிட்டு வந்து அவங்க தந்தையார் வந்து ஒரு பேராசிரியர் மருத்துவத்துறையில் அதை ஆய்வுக்கு அனுப்பி ஏற்றுக்கொள்ளப்பட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அந்த கொடைக்கானலில் உள்ள ஏரியில் ஜெல்லி மீன்கள் இருக்குங்கிற செய்தி அது கொடைக்கானல் பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் அபாயத்தையும் இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அந்த கொடைக்கானலில் உள்ள நட்சத்திர ஏரியிலேருந்து தண்ணீர் வெளியேற்றக்கூடிய அந்த பகுதி இருக்கு இல்லையா அங்கே உள்ள மக்கள் தொடர்ந்து பல நோய்களால் அவதிப்பட்டு கொண்டே இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அதற்கு இந்த ஜெல்லி மீன்கள் காரணமாக இருக்குமா என்ற கோணத்தில் இன்றைக்கு சிந்தித்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் கடலில் மட்டுமே இருக்கக்கூடிய மீன்கள் என்று சொல்லி கொண்டிருந்த ஜெல்லி மீன்கள் இன்றைக்கு ஏரிகளிலும் வாழ துவங்கி இருக்கிறது என்பது இருந்து நமக்கு தெரிகிறது இந்த ஜெல்லி மீன்கள் வந்து குழி உடலிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை சார்ந்தது தான் இந்த ஜெல்லி மீன்கள் தமிழில் இதை வந்து நொங்கு மீன்கள் அப்படின்னு இதை வந்து சொல்லுவாங்க கடலில் ஐயாயிரம் அடி ஆழத்தில் வாழக்கூடியது இந்த ஜெல்லி மீன்கள் அது ஏன் ஜெல்லி அப்படின்னு பேர் ஏன் வந்துச்சுன்னா அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க சீரியல் பல்ப்பு போட்ட மாதிரி கலர் கலராக செட்டு போட்ட மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இரவு நேரத்தில் வந்து அந்த பாஸ்பரஸ் எப்படி நமக்கு வந்து வெளியிடுற தெரியுமோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஒளி பொருந்திய ஒரு மீன் மாதிரி அது இருக்கும் அவ்வளோ ஒரு கவர்ச்சியாக இருக்கும் அதை பார்க்கறதுக்கே நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அதுக்காக பக்கத்தில் போயிடக்கூடாது அதை தொட்டரக்கூடாது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மயங்கி தான் பல மீன்கள் உள்ளே போகும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அதுதான் அந்த இறையை பிடித்து கொள்வதற்கான ஒரு அமைப்பை அந்த பை மாதிரி இருக்கிறது ஏற்படுத்தும் அதனுடைய விளிம்புகளில் தான் வந்து அந்த விஷத்தன்மையுடைய அந்த இது கையில் வச்சுருக்கோம் எல்லா மீன்களையும் இரையாக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டு இப்படி ஒரு மீன் கடலில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்பு தான் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதுக்கு முன்பே அது இருந்தாலும் கூட அது இந்த அளவுக்கான ஒரு ரோலை ப்ளே பண்ணுது கடலில் அப்படிங்கிறவுடைய முக்கியத்துவம் வந்து இன்றைக்கி தான் மனித குலம் உணர்ந்திருக்கிறது